ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. பொறிப்புலன்களை அடக்க வேண்டும். அப்போ உண்மையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் பொறிப்புடன் அடைக்கினான். எதுக்கு? ஆன்மா விளக்கம் பெறுவதற்கு, ஆன்மா ஆக்கம் பெறுவதற்கான. ஆன்மா ஆக்கம் பெற்றிருக்கு, ஆன்மா விளக்கம் பெற வேண்டும். ஆன்மா விளக்கம் பெறுவதற்கு, எடுத்துக்கொண்ட லட்சியம் அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பொறிவுடனே அடக்கிக் கொள்ள வேண்டும். தடையாக இருக்கக்கூடியது எதுதெல்லாம் மோட்சத்துக்கு முத்திக்கு தடையாக இருக்கோ அதை அறிந்து பொறிப்புடனே அடக்கிக் கொள்ள வேண்டும். ஆமையை சுட்டி காட்டுவான். உரிமையில் ஆமை போல இந்த இடக்கலாட்டு. அப்போ ஒரு ஜென்மத்தில் பொறிப்புடனை அறிந்து அடக்கிக் கொள்கிறான். இந்த பொறிப்புடனை விட்டால் மீண்டும் பிறவி வரும் என்று அறிந்து அடக்கிக் கொண்டான். ஒருமையில் ஆமை போல இந்த இடக்கல் ஆற்றின் எளிமை ஆற்றின் அடைக்கினால் போத ஆற்றின் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆற்றின் ஒருவர் எளிமையும் யாமா படைத்தான். அது வந்து ஏழு ஜென்மத்துக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படி சொல்லுவான். இங்கே ஆற்றுதல் என்ற வார்த்தை பொறிவுடனே அடைக்கிறது போதாது. அடைக்கியது நோக்கம் ஜென்மத்தை கிடைத்தற்ற முயற்சிக்க வேண்டும் நான். அப்போ அதை என்ன செய்கிறான்? பொறிவுடன் அடக்கி ஆற்றுதல் வேண்டும். வள்ளுவன் சொல்லுவான், ஏதோ அடக்கிட்டுல வீழ்நாள் படாமல் நன்றாற்றினாங்க. வீழ்நாள் படாமல் ஆற்றுன்னு சொல்லாது, நன்றாற்றின் நல்லபடி செய்யணும். இங்கே ஆற்றின் உண்மையில் அமைப்புகளை எந்த அடக்கல் ஆற்றின் பொறிவுடன் அடக்குவதை நான் சொல்லவில்லை. அடக்குவது மென்மேலும் ஜென்மத்தை கடத்தேற்றுவதற்கு. நான் அது என்ன ஏற்றி கிடக்கிறேன்? ஜென்மம் ஆன்மா விளக்கம் பெற வேண்டும். ஆன்மா விளக்கம் பெறுவதற்கு ஆற்ற செயல்பட வேண்டும். அது ஏழு ஜென்மத்துக்கு துணையாக இருக்குன்னு.